நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சீமான் அவர்களும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கொரோனா மூன்றாவது அலையில் உருமாறிய நோய் தொற்று குழந்தைகளை அதிக அளவில் பாதிப்பதாகவும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அதிக அளவில் பரவி வருவதாக வரும் வெளியாகும் செய்திகள் பேரதிர்ச்சி அளிக்கின்றது. கொரோனா இரண்டாவது அலையின் அதீத தாக்கத்தாலும் வீரியம் மிகுந்த பரவலாலும் தொற்று பரவலின் வேகம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போய்விட்டதன் மூலம் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய உயிரிழப்புகளை சந்தித்து வரும் நிலையில் அதிலிருந்து மீள போராடி கொண்டிருக்கும் சூழலில் குழந்தைகளை அதிக அளவில் தாக்கும் கொரோனா மூன்றாவது அலை பரவினால் ஏற்படும் பாதிப்புகள் கற்பனைக்கு எட்டாத அளவில் மிகப்பெரிய இழப்புகளை தரும் என அறிவியலாளர்கள் எச்சரிப்பது மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவலுக்கு எதிராக தொடரும் இந்நெடும் போரில் நம்முடைய அடுத்த தலைமுறையை இழந்து விடாதிருக்க மூன்றாவது அலை என்னும் அபாயகர நிலைக்கு செல்லாது நாட்டையும் மக்களையும் காக்க மத்திய மாநில அரசுகள் மிகுந்த பொறுப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டியது தலைகல கடமையாகும். மேலும் மக்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அரசு தகுந்த வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு செய்ய வேண்டியதும் பேரவசியமாகின்றது. எனவே மூன்றாவது அலை பரவாமல் தடுப்பதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மக்களிடத்தில் அது குறித்த விழிப்புணர்வுகளையும் மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூன்றாம் அலை பரவி வரும் நாடுகளுக்கான விமான போக்குவரத்துகளை தடைய நீடிக்க முன்வர வேண்டும். கொரோனா இரண்டாவது அலையானது வட மாநிலங்களில் தீவிரமாக பரவி தொடங்கியுள்ளது. குறைவான தொற்று விகிதம் கொண்ட மாநிலமாக இருந்த தமிழகம் தற்போது இந்தியாவிலே அதிக பாதிப்புள்ள மாநிலமாக மாறியுள்ள சூழல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளது. இத்தகைய நெருக்கடியான சூழலில் 12ஆம் வகுப்பு உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கான பொது தேர்வுகளை நடத்துவதில் தமிழக அரசு தீவிரம் காட்டுவது எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல. மாணவர்களின் எதிர்கால நலன்களை கவனத்தில் கொண்டு தற்போதைய பெருந்தொற்று சூழலில் பொது தேர்வுகளை நடத்த முனைவது அது பேராபத்தினை விளைத்திடும் என்பதை உணர்ந்து அவற்றிலிருந்து மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். மேலும் குழந்தைகளுக்கு தொற்று பரவாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மருத்துவ வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து உருவாக்கி அதை பொதுமக்கள் தீவிரமாக கடைபிடிக்க செய்ய அறிவுறுத்துவதும் குழந்தைகளுக்கான கொரோனா தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆய்வுகளை துரிதப்படுத்துவதும் அதை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதும் இன்றி அமையாததாகும். எனவே மூன்றாவது அலை என்னும் பேராபத்தை நாட்டை சூழ்ந்து விடாது தடுக்க விரைவாகவும் விவேகமாகவும் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து செயலாற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகின்றன என சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.